ஐ எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிரேம்குமார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, த்ரிஷா இன்னும் பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற 96 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு கோவிந்த் மேனன் மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிறாரு. ஒஃபிஷியலாக October 4, 2018 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்தோன்னா, இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி ஒரு ட்ரெவலிங் ஃபோட்டோகிராஃபராக நடிக்கிறாங்க. இவரோட ஒரு ஃப்ரெண்டாக த்ரிஷா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தோன்னா, விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா ரெண்டு பேரும் ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுபோல் சில காரணங்கள்னால விஜய் சேதுபதிக்கு அவரோட ஸ்கூலை விட்டு போற மாதிரி ஒரு நிலைமை வரும். அதுக்கப்புறம் 20 வருடங்களுக்கு பிறகு விஜய் சேதுபதி திருப்பி அவரோட ஸ்கூலுக்கு போறாரு. அப்புறம் இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களை இவர் ரீயுனைட் பண்றாரு. ஸோ இதுல தான் நம்ம த்ரிஷா திருப்பியும் 20 வருடத்துக்கு பிறகு சிங்கப்பூர்ல இருந்து இந்த பாட்டிக்கு வராங்க. இதை தொடர்ந்து தான் இந்த படத்தோட கதை நகரும். அண்ட் இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி அவரோட ஒரு மாறுபட்ட நடிப்பை காமிச்சிருக்கிறாரு. ஐ மீன், ஒரு சைலண்ட் விஜய் சேதுபதியை இந்த படத்துல பார்க்கலாம். அண்ட் த்ரிஷா ஒரு ஹோம்லி கேர்ள் கெட்டப்பில் நடிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நிறைய நாளைக்கு அப்புறம் த்ரிஷா இந்த பையன் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீனையும் நாங்கள் பார்க்கக்கோல இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து கோவிந்த் மேனன் கம்போஸ் பண்ணிக்கிறாரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு சூப்பர்பாக கம்போசிஷன் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துக்கு எப்படி தேவை அதை சரியாக புரிஞ்சுக்கொண்டு இந்த படத்தில் அவர் அவரோட மியூசிக் திறமையை காமிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு யூசர் விக்கெட் படம் இப்பயும் திரளில் ஓடும் என்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி படம் ஒன்று எடுத்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய சேல்யூட். அண்ட் விஜய் சேதுபதி, த்ரிஷா அவங்களோட கேரக்டர் பின்னிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு பதிலாக அவங்களோட யங் போர்ஷன்ஸில் நடித்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஈக்குவலாக இருக்கு அவங்களோட ஏஜ் கேரக்டரோட பார்த்தா. அவ்வளோ போரிங்காகவும் இல்லை, படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ ஸ்கோராக 10 out of 7.5 தரேன். அண்ட் நீங்கள் இந்த படத்தை தியேட்டர் போயிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.